பொதுவாக குழந்தைகள் அப்படின்றதே ஒரு பெரிய வரம் தான். அப்படி இருக்கும்போது ஒரு சில பேருக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தா சொல்லவா வேணும்? அந்த வகையில தமிழ் பிரபலங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இரட்டை குழந்தை பிறந்திருக்கு, அவங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நடிகர் பரத் 2004 வெளியான பாய்ஸ் திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர் தான் பரத். இவர் தமிழ்ல காதல், செல்லமே, பட்டியல், வெயில் போன்ற ஹிட் திரைப்படங்களை நடிச்சாலும் கூட அதுக்கப்புறமா இவர் நடிச்ச படங்கள் அந்த அளவுக்கு போகல அப்படின்னு தான் சொல்லணும். இவர் சமீபத்தில் நடிச்ச காளிதாஸ் திரைப்படம் பாத்தீங்கன்னா இவருக்கு ஓரளவு வெற்றியை தேடி தந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் தொடர்ந்து தமிழ்லயும் ஹிந்தி படங்கள்லயும் நடிச்சிட்டு வராரு. நடிகர் பரத் பாத்தீங்கன்னா தன்னோட சின்ன வயசு தோழியான ஜெஸ்லின் அப்படின்றவங்களை 2013 கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நடிகர் பரத் திருச்சியில பிறந்தவர். அவங்களோட மனைவி ஜெஸ்லின் பாத்தீங்கன்னா மலையாளத்தை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாம ஜெஸ்லின் துபாயில ஒரு டென்டிஸ்டாவும் இருக்காங்க. இவங்களுக்கு 2018 ரெட்டை ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த ரெண்டு ஆண் குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா ஆதியன் மற்றும் ஜேடன் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. நடிகர் ராமராஜன் 90s காலகட்டத்தில் முன்னணி நடிகராக இருந்தவர் தான் ராமராஜன். இவர் 1987 கூட நடித்த நளினி அப்படின்ற நடிகையை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு 1988 ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. இரட்டை குழந்தையான இவங்களுக்கு அருண் மற்றும் அருணா அப்படின்னு பேர் வச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நளினியும் ராமராஜனும் டிவோர்ஸ் வாங்கி முறைப்படி பிரிஞ்சிட்டாங்க. சமீபத்தில் கூட இவங்களோட மகள் அருணா திருமணத்துக்கு ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்ந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்ததா காமெடி நடிகர் அர்ஜுனன். காதலில் சொதப்போது எப்படி அப்படின்ற திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான இவர் காதலால் காதல் செய்வீர், டிக் டிக் டிக், டார்லிங் டூ போன்ற திரைப்படங்களை நடிச்சிருக்காரு. இவங்களோட மனைவி பேர் பாத்தீங்கன்னா காயத்ரி. இவங்களுக்கும் ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் ஒரே சமயத்துல இரட்டை குழந்தைகளை பிறந்தாங்க. இவங்க ஆண் குழந்தைக்கு இளன் அப்படின்னும் பெண் குழந்தைக்கு இயல் அப்படின்னும் பேர் வச்சிருக்காங்க. அடுத்ததா சீரியல் நடிகர் பிரஜின். இவர் சன் மியூசிக்ல விஜயவா அறிமுகமானாலும் கூட காதலிக்க நேரம் இல்லை அப்படின்ற சீரியல் மூலமா ரொம்பவுமே பிரபலமானாரு. இவர் சில படங்கள்ல நடிச்ச கூட படங்கள் அந்த அளவுக்கு வெற்றி அடையாததுனால மறுபடியும் சீரியல்ல நடிக்க வந்துட்டாரு. இவர் நடிச்ச சின்ன தம்பி சீரியலும் அன்புடன் குசி அப்படின்ற சீரியலும் ரொம்பவுமே பிரபலமானது. இவர் பாத்தீங்கன்னா தலையணை பூக்கள் சீரியல்ல நடிச்ச சாண்ட்ரா அப்படின்றவங்களை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சாண்ட்ராவும் பல மூவில நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு கடந்த வருஷம் 2019 இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு. அந்த பெண் குழந்தைகளுக்கு இவங்க ருத்ரா மற்றும் மித்ரா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சிங்கப்பூர் தீபன், விஜய் டிவில ஒளிபரப்பான அது இது எது, கலக்க போவது யாரு போன்ற நிகழ்ச்சிகள்ல காமெடி நடிகராக இருந்துட்டு வந்தவர் தான் சிங்கப்பூர் தீபன். இவர் சுகன்யா அப்படின்றவங்களை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க கடந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி. இவங்களுக்கு கடந்த 2019 போன வருஷம் தான் ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் இரட்டை குழந்தைகளா பிறந்தாங்க. ஆண் குழந்தைக்கு சுதீஷ் மித்ரன் அப்படின்னும் பெண் குழந்தைக்கு தியா சந்திரமதி அப்படின்னும் பேர் வச்சிருக்காங்க. அடுத்ததா சீரியல் நடிகை சந்தோஷி. ஜெயில் ஆர்டிஸ்டான இவங்க சின்ன திரை மட்டும் இல்லாம பாவா திரைப்படத்துல மனிஷா கொய்ராலாவுக்கு தங்கச்சியாவும் நடிச்சிருப்பாங்க. இவங்க மூவிஸ்லயும் சீரியலும் நடிச்சிட்டு வந்தாலும் கூட இளவரசி அப்படின்ற சீரியல்ல ஜோடி சேர்ந்து நடிச்ச ஸ்ரீஹர் அப்படின்றவரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆல்ரெடி இவங்களுக்கு ஆண் குழந்தை இருக்க நிலையில 2019 வருஷம் இரட்டை பெண் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காங்க. அந்த பெண் குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா ரசிதா மற்றும் சசிதா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க வீட்லயும் இரட்டை குழந்தைகள் இருந்தா அவங்க பேரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி எங்களோட தமிழ் க்ரௌட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க.